ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் எம்கே. இன்னைக்கு நம்மளுடைய தமிழ் வழிகாட்டி சேனல்ல எங்க வந்திருக்கோம் அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய தமிழ் வழிகாட்டி சேனல்ல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்பதான் நம்மளுடைய சேனலை புதுசா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, மறக்காம கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பண்ணி சேர்த்து அழுத்துங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து நிற்கும். ஓகே நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் புளியஞ்சோலைக்கு தான் வந்திருக்கோம். இந்த புளியஞ்சோலையை பற்றி முழு விவரத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் நான் சொல்கிறது புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது கொல்லிமலையோட அடிவாரம் தாங்க. கொல்லிமலையை சுற்றி பல அடிவாரங்கள் இருந்தாலும் கூட பல மாவட்டங்கள்லேருந்து இங்கே அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவாங்க. ரொம்பவே சிறப்பான இடம் இந்த இடத்துல. பல சித்தர்கள் வாழ்ந்ததாகவும் வந்துட்டு போனதாகவும் இங்கே சிலர் ஜீவ சமாதியானதாகவும் கூறப்படுது. இது மட்டுமில்லை, இங்கே மாசி பெரியன்ன சுவாமி வாழ்ந்ததா ஒரு வரலாறே இருக்கு. இப்போ புளியஞ்சோலைக்கு திருச்சியிலேருந்து வர்றவங்க பஸ்ஸில் வரணும்னு நினச்சிங்கன்னா திருச்சியிலேருந்து துறையூர் பஸ் ஏறி வரணும். துறையூர்லேருந்து புளியஞ்சோலைக்கு நேரடியாகவே பஸ் இருக்குது, நீங்கள் அதில் வந்துடலாம். அதே வண்டியில் வர்றவங்க துறையூர் வந்து துறையூர்லேருந்து புளியஞ்சோலைக்கும் போகலாம். இல்லை ரொம்ப ஷார்ட் ரூட் பார்த்தீங்கன்னா துறையூருக்கு முன்னாடியே ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடி நாமக்கல் ரோடு பிரியும். அந்த ரோடு வழியாக கண்ணனூர், தாத்தையங்கார்பேட், மேட்டுப்பாளையம், பச்சை பெருமாள்பட்டி வழியாகவும் நீங்கள் வந்து புளியஞ்சோலைக்கு வரலாம். இப்போ நாமக்கல்லேருந்து வர்றவங்க நேராக தாத்தையங்கார்பேட், மேட்டுப்பாளையம், பச்சை பெருமாள்பட்டி வழியாக நீங்கள் வண்டியில் தான் வரணும். வண்டியில் வந்தால் தான் நீங்கள் அந்த புளியஞ்சோலையை வந்து அடைய முடியும். அதன் பிறகு பெரம்பலூர் சைட்லேருந்து வர்றவங்க நேராக துறையூர், துறையூர்லேருந்து தாத்தையங்கார்பேட்டை வழியாகவும் வரலாம். இல்லை எரகுடி, பச்சை பெருமாள்பட்டி வழியாகவும் புளியஞ்சோலைக்கு போகலாம். நாம் இப்போ புளியஞ்சோலை தான் இருக்கோம். இந்த புளியஞ்சோலைக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குது. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி தான் கட்டப்பட்டது. குருவாயி அம்மன் கோவில் இருக்குது. இந்த கோவில் கிட்டத்தட்ட நான் சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி எத்தனை வருடங்களாக இந்த கோவில் இங்கே இருக்குன்னு நமக்கு தெரியல. ஸோ இதுவும் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கும் போயிட்டு வாங்க. இங்கே சிறுவர்களுக்கான பூங்காவும் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ ஒரு சில வேலைகளால் இந்த பூங்காக்களை கொஞ்சம் அகற்றிருக்காங்க. வேலையெல்லாம் முடிந்ததுக்கப்புறம் இதை தனிப்பட்ட இடத்துல போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் கொல்லிமலையில் விளையக்கூடிய பலாப்பழம், வாழைப்பழம், அன்னாசி, கொய்யா இது போன்ற அந்த பழங்களும் இங்கே வந்து விற்பனை பண்ணுறாங்க. மலைத்தேன் முக்கியமாக கிடைக்குது. அந்த மலைத்தேன் வாங்கும் போது கொஞ்சம் பார்த்து கவனமாக வாங்குங்க. ஒரு சிலர் சர்க்கரை பாவை வந்து மலைத்தேன் சொல்லி கொடுத்துட்றாங்க, அதையும் சிலர் நம்பி வாங்கிட்டு போயிடுறாங்க. நம்ம கொஞ்சம் கவனமாக வாங்கிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. இங்கே 2-wheeler 4-wheeler நிப்பாட்டுறதுக்கான வசதி இருக்குது, ஆனால் பாதுகாப்பு இல்லை. நீங்கள் கொஞ்சம் அதை பாதுகாப்பாக நிப்பாட்டிக்கணும். நீங்கள் வண்டியை உள்ளே கொண்டு வரும்பொழுதே 2-wheelerக்கு 10 ரூபா வீதம், பெரிய வண்டிகளுக்கு 30-50 ரூபா வரைக்கும் வசூல் பண்ணுவாங்க. நீங்கள் கொஞ்சம் வண்டியை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. கொல்லிமலைக்கு இங்கேருந்து ரோடு போகிறதுனால, அதாவது புளியஞ்சோலையிலேருந்து கொல்லிமலைக்கு மேலே வரைக்கும் ரோடு போகுது. அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு டேம் கட்டுறதா சொல்கிறாங்க. அந்த டேம்லேருந்து கரண்ட் எடுக்கிறதாகவும் சொல்கிறாங்க. எல்லாம் கட்டி முடித்தாதான் தெரியும் எங்கேருந்து என்னத்தை எடுக்கிறாங்க அப்படின்ட்டு.
நான் கண்டிப்பா இந்த வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறேன். புளியஞ்சோலையில இருந்து கொல்லிமலைக்கு ரோடு போறது ரொம்ப அருமையான திட்டம். இது ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சதுன்னா மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். இப்ப பாக்குற இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா ரோடு போடுறாங்க. இப்ப அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு வருட காலங்கள்ல இந்த வேலை முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். இதனாலதான் வெளியில கொஞ்சம் எல்லாம் அந்த பூங்காக்கள் இதெல்லாம் கொஞ்சம் அகற்றி வச்சிருக்காங்க. இந்த வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பூங்காவும் சரி பண்ணிடுவாங்க. இந்த அளவுக்கு வேகமா இந்த புளியஞ்சோலையானது டெவலப் ஆகிட்டு இருக்கு. இதனால நமக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்கு. நம்ம இப்ப வந்து சுதந்திரமா வந்துட்டு போயிட்டு இருக்கோம். நாளைக்கு இந்த வேலைப்பாடுகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்ன கட்டுப்பாடுகள் போடுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. அதெல்லாம் போடும்போது கண்டிப்பா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். நம்மளுடைய தமிழ் வழிகாட்டி சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு அந்த புது புது அப்டேட்டை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நாம புளியஞ்சோலைக்குள்ள போகக்கூடிய வழி இப்படிதான் இருக்கும். கொஞ்சம் கல்லும் முள்ளுமா கிடக்கும். நம்ம கொஞ்சம் கவனமா தான் நடந்து போகணும். உள்ள வந்ததுமே பாத்தீங்கன்னா வழுக்கு பாறை அப்படிங்கிற ஒரு இடத்தை தான் நம்ம பார்ப்போம். இந்த இடம் கொஞ்சம் ஆழமான பகுதி. இங்க கொஞ்சம் கவனமா தான் குளிக்கணும். இப்ப வந்து பிரச்சனை இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் கவனமா குளிக்கிறது நல்லது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த பாறை மேல இருந்து கீழே குதிப்பாங்க, சறுக்கிக்கிட்டே வருவாங்க. வரும் பொழுது இந்த குளிச்சுக்கிட்டு இருக்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாறைகள் இருந்தது. அந்த பாறைகளில் போய் நம்மளுடைய கையோ காலோ மாட்டி இருந்தவங்க நிறைய பேர் இந்த இடத்துல. அதனால கொஞ்சம் கவனமாக குளிக்கிறது நல்லது. ஆனால் இப்போ வந்து இங்கே குளிக்கிற இடத்துல பாறைகளெல்லாம் அகற்றிட்டாங்க, பாறைகள்லாம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் நம்ம பாதுகாப்பாக குளித்தோம்னா நமக்கு நல்லது. ஓகேங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க ஃபேமிலியா வந்தீங்க அப்படின்னா இந்த வழுக்கு பாறையை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க. இந்த இடம் கொஞ்சம் அபாயமான இடம். இந்த வழுக்கு பாறையை தாண்டி கொஞ்ச தூரம் போனீங்கன்னா நீரோடைகள் நிறைய இருக்கு. இது போன்ற இடத்துல நீங்க குளிக்கும் பொழுது ரொம்பவே பாதுகாப்பாகவே இருக்கலாம். இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் துணி மாத்திரத்துக்கான இடம் இங்க இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வர்றது ரொம்பவே நல்லது. இதற்கு பிறகு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா சாப்பாடு. இங்க ஹோட்டல் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று ரெண்டு இருக்கு. ஆனால் சாப்பாடு கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறத சொல்ல முடியாது. என்னன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி நிறைய கடைகள் இருந்துச்சு. நம்ம பயப்படாமல் இங்கே வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஹோட்டல் நிறைய எடுத்துட்டாங்க. ஒன்று ரெண்டு ஹோட்டல் தான் இருக்கு நம்ம சாப்பிட்றதுக்கான வசதி இங்கே இல்லை. முடிஞ்சால் நீங்கள் வர வழியிலேயே ஹோட்டலில் கட்டிட்டு வந்துடலாம். இல்லைன்னா வீட்டில் சமைச்சிட்டு வந்து இங்கே சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொண்டு வரக்கூடிய பொருட்களை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும். இங்கே திருட்டு தொல்லைகள் அதிகமாக இருக்குது. அதனால் நம்மளுடைய பொருட்களை நாம் கண்ணூத்து பார்க்கறது ரொம்பவே நல்லது. போனதுக்கப்புறம் கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால கொஞ்சம் பாதுகாப்பாக உங்களுடைய பொருட்களை வச்சுக்கோங்க. இந்த புளியஞ்சோலையில் வரக்கூடிய இந்த தண்ணீரானது மூலிகை தண்ணீர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்பில் உள்ள நோய் நொடிகளை சரிப்படுத்தக்கூடிய இந்த தண்ணீரில் நாம் குளிக்கிறது ரொம்பவே விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா கொல்லிமலையிலேருந்து பல மூலிகை மீது பட்டு இந்த தண்ணீர் வர்றதுனால இந்த தண்ணியில் நம்ம குளித்தோம்னா நம்ம உடம்புல இருக்க நோய் நொடிகள் எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களோட நம்பிக்கையாகவே இருக்கு. இந்த புளியஞ்சோலையில் ஒரு நாள் இரண்டு நாள் தங்கிட்டு போகிறதுக்கு ரூம் வசதி எதுவும் கிடையாது. ரெண்டாவது தங்கி பார்க்குற அளவுக்கு இந்த புளியஞ்சோலையில் எந்த இடமும் இல்லை. ஸோ அதனால் வந்து ஒரு நாள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ரொம்பவே அற்புதமான ஒரு சுற்றுலாத்தலம்னா இந்த புளியஞ்சோலை இந்த பகுதியில் ரொம்பவே சிறப்பாக போயிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ராட்சச மரங்கள் ரொம்பவே அதிகமாக காணப்படுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 வருடங்கள் பழமை வாய்ந்த மரமாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவே அற்புதமான ஒரு இடம். நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு இடம்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த புளியஞ்சோலை தான்.
நீங்களும் வாங்க. வேற எதுவும் சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு உடனுக்குடனே அதற்கான பதில் நான் தெரியப்படுத்துறேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தாம விட்டுறாதீங்க. அப்போதான் நான் போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம்.